அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. கல்யாண சுந்தரம் ஏற்கனவே சொன்னார், இப்போ பேசப்பட வேண்டியது பிரபாகரனிசமும் தமிழ் தேசிய கொள்கையும் தான் பேசப்படணும். மேடைதோறும் இவர் பேசுறாரு, அது என்ன தலைமையேற்று வராத என் கொள்கையை தலைமையேற்று வாழ்னாரு. அப்படி பேசினவர் இன்னைக்கு வந்து சீமானிசம்ங்கிறாரு. நீங்கள் இடுமாவடம் கார்த்தி பேசுனதை கேளுங்க, சாட்டை துரைமுருகனை கேளுங்க. முருகனோட டிஎன்ஏ விடு, அப்படியே எங்கள் அண்ணனோட டிஎன்ஏ விடு, ரெண்டும் ஒன்று. சாட்டை துரைமுருகன் பேச்சு என்ன இருக்குது? நீங்கள் எதை பேச வந்தீங்க, எதை பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சீமான் வந்ததுனால தான் இன்றைக்கி திராவிடம் பயப்படுது. எங்கே பயப்படுது? உள்ளாட்சியில் 1% கீழே ஓட்டு போயிட்டீங்க. முருகன் என்னுடைய ஐடென்டிட்டின்னு புடுங்கிக்காமல் முருகனை இன்னைக்கு தமிழக வீதி எங்கும் எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து நடத்தின விஷயம் தான் இன்றைக்கி 4 இடங்களில் வெற்றி பெற வச்சிருக்கு. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் ஊர்வலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓம்காளி ஜெயக்காளி கோஷம் தான். இப்போ வெற்றிவேல் வீரவேல்னு வந்திருக்கு. இதை உருவாக்கி யார் கையில் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? பாஜக மனித குலத்தின் எதிரின்னு பேசினா, அப்போ மனித குலத்தின் எதிரி உங்கள் சொந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதியிலே நிற்கும் போது ஏன் போட்டிடல? நான் போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்றுக்கலாம். நான் மட்டும் போய் என்னங்க பண்ண போகிறேன்? நான் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. தம்பிங்கெல்லாம் இல்லாமல் அங்கே போய் நின்று ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன சொல்ல வரீங்க? ஓட்டு அரசியலில் என்ன பயணத்தை நோக்கி போகிறாரு? ஓட்டு அரசியலில் இவர் கமிஷனுக்காக அரசியல் செய்கிறார், அவ்வளோதான். எப்போ கக்கனையும் காமராஜரும் அண்ணன் சொல்கிறாரு, அண்ணனும் கக்கனும் காமராஜர் மாதிரி இருப்பார்னு எதிர்பார்த்தா அண்ணன் ரேடிசன் ஹோட்டலில் தான் ரூம் போடணுங்கிறாருன்னு அருள்நிலையன் அந்த தரப்பு வாழ்த்து வைக்கிறாரு. நான் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன்? அப்போ என்ன பண்ணுறாரு? குலத்தின் எதிரின்றார் அவங்க. அப்படி தாங்க பேசுவார், பேச்சு தாங்க, சும்மா உழவலாக்கி அந்த மாதிரி பேசுவார். மேடையில் பேசுகிற அண்ணன் எல்லாமும் அப்படியே இருக்காரா? இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னும் 10 ஆண்டுகளை செஞ்சுச்சு. இந்த மண்ணில் அவங்களால என்ன பிரயோஜனம்? ஒரு கட்சியின் தலைவர்னு பார்க்காம கேவலப்படுத்தி உடல் மொழி ஆபாசம் பேசுறது, ஆபாச வார்த்தைகளால் திட்டுறது, இது எல்லாம் தமிழகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே அமைப்பு அந்த அமைப்பு தான். இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தமிழர்களே இல்லை அப்படின்னு சீமான் பேசிட்டாருன்னு வீடியோ போடுறீங்க. இதே நாம் தமிழரோட 2016 ஆட்சி வரைவு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் உன்னிப்பாக பார்க்கக்கூடியவர்கள், அதாவது அவங்க மீது கண்ணோட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆட்சி வரைவில் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுகவில் சேரத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஆடிக்கார் கொடுக்குறாங்கன்னா அண்ணனே முதல்ல நிற்பார். நிச்சயமா இந்த கட்சி இந்த மண்ணில் இருக்கவே கூடாது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள டென்ட்டுக்கொட்டாய் விக்கி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கான வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு விக்கி. வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எஸ், நாம் தமிழர் கட்சியில் தம்பியாக இருந்தவர், தம்பி தான் அது வந்து அந்த வார்த்தையை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன், அண்ணனின் தம்பியாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் திமுகவில் போய் இணையிறீங்க, அதிலிருந்து விலகி என்ன காரணம்? ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினதுக்கான காரணம் என்ன? இப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம வந்து கொள்கை அதெல்லாம் நம்ம பார்த்து அங்கே நம்ம நின்னோம். ஆனால் அங்கே கொள்கையெல்லாம் தாண்டி தனி மனித அதிகாரம், தனி மனிதனை தூக்கி ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் அதில் வெறுப்பு ஏற்படுது. அது கல்யாண சுந்தரம் ஏற்கனவே சொன்னார், இப்போ பேசப்பட வேண்டியது பிரபாகரனிசமும் தமிழ் தேசிய கொள்கையும் தான் பேசப்படணும். மேடைதோறும் இவர் பேசுகிறாரு, அது என்ன தலைமையேற்று வராத என் கொள்கையை தலைமையேற்று வாழ்னாரு. அப்படி பேசினவர் இன்றைக்கி வந்து சீமானிசம்ங்கிறாரு. அப்போ அது வந்து இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலையே இல்லை. சீமானிசம்னு அவர் எங்கே சொன்னாரா? என்ன கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, சீமான் பேசுகிற விஷயங்கள் தான் சீமானிசம்ங்கிறார். பிரபாகரனிசம் வந்து வேற இல்லை. இல்லை, ஒரு பேஜே கூட சமூக வலைத்தளத்தில், நீங்கள் வந்து யூடியூபர்ன்றதுனால நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் சீமானிசம்னு ஒரு பேரில் ஒரு பேஜ் நீங்களாக தான் தொடங்குறீங்க. ஆமாம், அதெல்லாம் ஆதரிக்கிறீங்க, அதையெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணவர் நீங்கள் தான், நீங்களாம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அதில் என்ன திடீர்னு ஒரு மாறுபாடு? அவரே என்னை பற்றி பேசு, மேடைதோறும் என்னை பற்றி பேசு, நீங்கள் யாரும் சொன்னாரா என்ன? இல்லை, இப்போ உங்களை பற்றி பேசு அப்படின்னு இல்லை. ஒரு தலைவன் அப்படின்னா தன்னை பெருமையாக பேசும்போது அதை அனுமதிக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இப்போ வந்து முதல்வர் இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், சட்டமன்றத்தில் எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், ஏந்திரிச்சு புகழ் பாடுறார். உடனே அந்த இடத்துல ஏந்திரிச்சு, இது வந்து சட்டமன்றம், அவை குறிப்புக்கு என்ன தேவையோ, இன்றைக்கி மானிய கோரிக்கை என்னவோ அந்த மானிய கோரிக்கை சம்மந்தப்பட்டு பேசணும், இனிமேல் இந்த மாதிரியான புகழ்ச்சிகளை நான் இந்த இடத்துல எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்து எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மாதிரியான ஒரு செய்யே செய்யலை. ஒரு தலைவர் அப்படி தாங்க கட்சியை வழி நடத்தணும். அப்போ தன்னை பெருமையாக பேசுறதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நடக்கலையே நாம் தமிழரில், எங்கே பெருசாக நடந்திருக்கு சொல்லுங்க. நீங்கள் இடுமாவடம் கார்த்தி பேசுனதை கேளுங்க, சாட்டை துரைமுருகனை கேளுங்க. முருகனோட டிஎன்ஏ விடு, அப்படியே எங்கள் அண்ணனோட டிஎன்ஏ விடு, ரெண்டும் ஒன்று. சாட்டை துரைமுருகன் பேச்சு என்ன இருக்குது? நீங்கள் எதை பேச வந்தீங்க, எதை பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சீமான் வந்ததுனால தான் இன்றைக்கி திராவிடம் பயப்படுது. எங்கே பயப்படுது? உள்ளாட்சியில் 1% கீழே ஓட்டு போயிட்டீங்க. இப்போ நடந்து முடிந்த 9 மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழரோட வாக்கு வங்கி என்னன்னு சொல்ல சொல்லுங்க. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாய்க்கு சாம 10% நான் கட்சியில் இருந்துகிட்டே எதிர்த்தேன்,
பொய் சொல்லாதீங்க என்ன வீடியோ போட்டாங்க அதுக்கு என்ன அவ்வளவு தூரம் வசை பண்ணாங்க எப்படி 10% நீங்க வாக்கு பெற்றீங்க 1%ல இருந்த நாம் தமிழர் இன்னைக்கு 7%ல வந்திருக்காங்க முன்னேறி இருக்காங்க 30 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க வாக்கு செலுத்தி இருக்காங்க அப்படி நீங்க ஒன்னும் அப்படி எல்லாம் வந்த பாதை சரியில்லை கொள்கை சரியில்லை அதெல்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க ஒரு பெரும் கூட்டம் உங்களை மாதிரி இளைஞர்கள் போயிட்டு தான் இருக்காங்க அந்த பக்கம் இல்ல அந்த 30 லட்சம் தான் இப்ப டிகிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன் சட்டமன்ற தேர்தலில் 30 லட்சம் வாக்குல வாங்கின நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல் அதாவது 9 மாவட்டத்தை மட்டும் இல்லாம இடைத்தேர்தல்களும் பல இடத்துல நடந்தது எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க சொல்ல சொல்லுங்க அவங்களுக்கே தெரியாது எந்த இடத்துல போட்டிட்டாங்க ஆனா நம்மள்ட்ட டேட்டா பேஸ் இருக்கு திருத்தணில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போலாம் நான் என்ன தமிழ்நாடு புறம் தேர்தல் களத்துக்கு போனதுனால சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி பல கிராமங்கள்ல பறக்குது நான் பார்த்திருக்கேன் இப்போ கட்சின்ற ஒரு அடையாளம் இன்னொன்னு அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஒவ்வொரு கிராமமா போய் சேருதுன்னு நான் சொல்றேன் நீங்க கிராமங்கள் தோறும் பறக்காது நம்ம போற டவுன்ல மட்டும் தான் பறக்கும் நீங்க இப்ப நான் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்தவன் மயிலாடுதுறை மாவட்டத்துல 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்துல இல்ல இடைத்தேர்தல் நடந்தது இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் 2 இடங்களில் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுது சந்திரபாடி அப்படிங்கிற ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சந்திரபாடி திருக்கலாச்சேரி உட்பட ஒரு ஒன்றிய கவுன்சிலர் எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்கு எவ்வளவு தருமா 40 ஓட்டு மொத்த பதிவான ஓட்டு கிட்டத்தட்ட 4000 மேல வெறும் 40 ஓட்டு வாக்குகள் அதே போல இன்னொரு இடத்துல வந்து குத்தாலம் ஒன்றியத்தில் நடந்த தேர்தலையும் அவர்களுடைய வாக்கு இதை விட சொற்பம் அப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு டவுன்ல மட்டும்தான் இருக்கும் சீமான் போனாருன்னு வச்சுங்க பக்கத்துல இருந்து ஒரு 4-5 மாவட்டத்தில் வந்து ஒரு 2000 பேர் நிற்பான் அவ்வளவுதான் நீங்க ஒரு தொகுதிக்கு 2000 பேரை சீமானால தட்ட முடியுமா முடியாது முடியாது அதை தான் நான் சொல்றேன் இன்னைக்கு சீமானுக்கு விழுகிற வாக்குகள் போன தேர்தல் எப்படி வந்ததுன்னா மிதவை வாக்குகள் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் ரொம்ப நாளாக சொல்றேன் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்னு இருக்கும் எப்பொழுதுமே திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி வேணாம் பானு 3வது மனநிலை உள்ள மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க எப்பொழுதுமே அந்த மாற்றுக்கு அவங்க வாக்களிக்க பண்ணுவாங்க முதன் முதல்ல வந்து பாமக தோன்றப்ப பாமகக்கு வாக்களிச்சாங்க அதற்கு பிறகு பாமக என்னாச்சு விஜயகாந்த் முதன் முதல்ல தோன்றப்ப 14% வாக்குகள் போய் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்துக்கெல்லாம் போனார் அவர் என்ன ஆனார் வைகோ அவர்கள் முதன் முதல்ல கட்சியை ஆரம்பிக்கிறார் அவருக்கும் வெற்றிகள் கிடைக்குது தனித்து அவர் வெளில வந்து திமுகலேருந்து வெளில வந்து அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க அதை வந்து போட்டு தான் பார்ப்போமேனு நினைக்கிறேன் இது மிதவை வாக்கள் இந்த தேர்தலில் இவங்களுக்கு விழுந்திருக்கு அடுத்த தேர்தலில் யாருக்கு வேணாலும் விடலாம் ஏன்னா இந்த தேர்தலில் டிடி விஜயநகரன் அவ்வளோவா இந்த களத்தில் வந்து இயங்கலை போன நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடி விஜயநகரன் தானே இருந்தார் நீங்கள் எங்கே போனீங்க கமல் 1.5 லட்சம் ஓட்டு யார் டாக்டர் மகேந்திரன் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐடி விங்க இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் மகேந்திரன் அவர்கள் 1.5 லட்சம் வாக்குகளை பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அங்கே போட்டிட்டவர் அண்ணன் கல்யாண சுந்தரம் வெறும் 62,000 வாக்குகளை தான் பெற முடிஞ்சது அப்போ அன்னைக்கு இருந்த வாக்குகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போதா அப்போ என்னன்னா ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் வரும்போது கமலுக்கும் போட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ சீமானுக்கும் கமலுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க 0.5 தான் வித்தியாசம் இருந்தது சீமானுக்கும் கமலுக்கும் அடுத்த தேர்தலில் இப்போ உள்ளாட்சியில் பாருங்கள் கமல் ஒன்றுமே இல்லை சட்டமன்ற தேர்தலில் கமலுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை போச்சு ஏன்னா கூட்டணி வச்சார் கூட்டணியை மக்கள் விரும்பலை அதே போல் அதில் இருந்த கட்சிகளுக்கான செல்வாக்கள்லாம் இல்லை அவர் 40-50 எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாரு ஆளே அட்ரஸ் இல்லாமல் காலி ஆயிடுச்சு விக்கி நீங்கள் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க சரி நீங்கள் ஒரு வலையொலி நடத்துறீங்க டென்ட்டுக்கோட்டைன்ற பேரில் நாம் தமிழருக்கு பிரச்சார மாதிரி ஊடகமாகவே நடத்திட்டு இருந்தீங்க ஏன் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் திரு சீமானை ஆதரித்து பேசிய வீடியோக்கள்லாம் தூக்கிட்டீங்க இல்லை நான் அந்த விஷயத்தில் வந்து உடன்படலை அதை தான் வெளில வரேன் அப்போ நான் தூக்குறீங்க எல்லா வீடியோவும் தூக்கிட்டீங்க ஆமாம் நான் அன்றைக்கி நீங்கள் எது எதோ ஆதரிச்சு பேசுனீங்களா நான் போய் பார்க்குறேன் ஒரு வீடியோ கூட இல்லை ஏன் ரிமூவ் உங்கள் கருத்து அன்னைக்கு அப்படி இருந்தது இன்றைக்கு ஆமாம் மாறி இருக்குன்றதாவது இருக்கட்டுமே பதிவு இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய காணொலிகள் எல்லாம் எடுத்து போட்டு இப்போ வெட்டி ஓட்டுற விஷயம் நடந்துட்டு இருக்கு இதே சீமானுக்கு என்ன நடந்தது சீமான் திராவிட மேடையில் பேசின விஷயங்கள் எவ்வளோ இருக்கு இன்னைக்கு அதே விஷயத்த பாஜக எடுத்து கட் பண்ணி போடலையா இதே மாதிரி இவர்கள் செய்கிறார்கள் இன்னைக்கு வந்து நாத்தாக்கா என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட சேனல் என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபாச கட்ட வார்த்தைகள் அவ்வளோ தூரம் இருக்கும் புதுசு புதுசாக வார்த்தைகள் இருக்கும் இவ்வளோ தூரம் வன்மம் கொண்டு பேசுவது காரணம் என்ன நான் கேட்டேன் ஏன் சீமான் பிரச்சாரத்துக்கு போகல நான் கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணைவதற்கு முன்னாடி 4 மாசமாக சீமான விமர்சிச்சுட்டு இருக்கேன் கல்யாண சுந்தரம் வெளியில் வரதுக்கு முன்னாடியிலேருந்து விமர்சிக்கிறேன் பிரச்சாரத்துக்கு ஏன் போகல எல்லா தலைவர்களும் 5 கட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க கமல்லாம் முடிச்சுட்டாரு இவர் வீட்டிலே தான் இருக்காரு நான் அந்த கேள்வி கேட்டதுக்கு நீ உனக்கு என்னடா கேள்வி கேட்குற அதிகாரம் நீ யாரா அண்ணனுக்கு தெரியுண்டா ஏதோ எப்போ பண்ணுன்னு நீ சொல்ல தேவையில்லை சீமானோடு நீங்கள் பேச முற்பட்டீங்களா நான் பர்சனலாகவே அவருக்கு நான் போடுகிற காணொலியிலேருந்து எல்லாமும் அனுப்புவேன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வந்து அதில் ஒரு சம்பவம் அனுப்புவார் மறுபதிவும் எனக்கு அனுப்புவார் இந்த பாராட்டியும் அனுப்பியிருக்காரு திட்டியும் அனுப்பியிருக்காரு அப்படியும் வந்து சம்பவங்கள் இருக்கு ஒரு முறை வந்து அண்ணன் இவர் வந்து சீமான் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டது நாங்கள் தான் அப்படின்னு பேசிட்டார் பெரிய பரபரப்பு இப்போ நடந்தது போலே அப்போ பெரிய பரபரப்பாக இருந்தது முதல் தடவை அப்போ தான் பேசுறாரு அப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் நண்பர்கள் வந்து அனுப்புகிறாங்க இதை மாதிரி குளத்தூர் மணி அவர்களும் பேசியிருக்காங்க திருமாவளவன் அவர்களும் இதே கருத்தை பேசியிருக்க காணொலியை நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க நான் 2 நாள் கிட்டத்தட்ட இரவு பகல் பாராமல் அந்த காணொலியை தேடுறேன் எந்த சேனல் எங்கே இருக்குது எதுன்னு தெரியணும்ல எந்த மேடை பேச்சுன்னு
ரெண்டு நாள் தேடி அந்த காணொலி எடுக்கிறேன், ரெண்டு காணொலியும் எடுக்கிறேன். குளத்தூர் மணியும் அதே மாதிரி பேசி, ஆம் சரிதான் ஆம் சரிதான் பேசியிருப்பாரு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் பேசியிருப்பாரு. இந்த காணொலி எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டு கடைசியாக சீமான் பேசுவதை போட்டு அண்ணன்கள் மாறிவிடலாம் தம்பி மாறல அப்படின்னு நேரேட் பண்ணி நான் போட்டிருப்பேன். உடனே எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமார் ஃபோன் அடித்து, அண்ணன் உன்ட்ட பேசணும்ப்பா அப்படிங்கிறாரு. அண்ணன்ட்ட கொடுக்குறேன், தம்பி சிறப்புடா, அருமையாக இருந்தது, அண்ணன் வந்து பேசின விஷயத்தை வந்து நீ வந்து பொய் இல்லை அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்கார். அதே ஒரு சமயத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து நாத்தாக்காவை விமர்சிக்கிறார். விமர்சிக்கும் போது அவருக்கு ஒரு விமர்சன கருத்தை நான் ஒரு காணொலி போட்டுட்டு அந்த காணொலி அனுப்புகிறேன். இந்த காணொலி யாரை கேட்ட போட்டேன், இனிமேல் எந்த காணொலி போடணும்னு என்கிட்ட கேட்டு தான் போடணும். அதே போல் விஜயலட்சுமி அவர்களை பற்றி ஒரு காணொலி போட்டேன். விஜயலட்சுமி எனக்கு வந்து நம்ம இறங்க மிரட்டில் கொடுத்தாங்க, நான் அவன் மேலே வழக்கு போடுவேன்னாங்க. என்னென்னா விஜயலட்சுமி இதுவரைக்கும் யார் மேலெல்லாம் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் சொல்லியிருக்காங்கன்னு மொத்த டீட்டெயிலும் எடுத்தேன். ஏற்கனவே கர்நாடக திரைத்துறையில் இருக்குது, இங்கே இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் அந்தந்த டேட் படி எடுத்து அதை நேரேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அப்போ 10/11 அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு போய் காட்டினேன். அந்த காணொலி கிட்டத்தட்ட ஒரு 800,000 பேருக்கு மேலே பார்க்கப்பட்டது, சமூக வலைதளங்களை அதிகமாக கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. அப்போ வந்து இவர் எதுவுமே திறக்கலையே. அப்போ தனக்கு சாதகமாக இருந்தால் பேச மாட்டார், தனக்கு அதனால் ஏதாவது ஒரு பாதகம் வருதுன்னு வச்சுங்க, நீ யாரை கேட்ட போட்டேன் அப்படின்ட்டு நம்மள்ட்ட கேள்வி வரும். இப்போ இதே விஷயத்தை தான் நம்ம வந்து முரண்படுறோம். கருப்பர் கூட்டம் விஷயத்தை முதன் முதல்ல காணொலி எடுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து முருகன் வந்து வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பித்து வச்சுருக்கோம், முருகன் இவ்வளோ இழிவாக வந்து பேசியிருக்காங்க, அதை எழுதுனது ஒரு தமிழர், அதில் அவ்வளோ ஆபாசம் வந்து வச்சு பேசுகிறாங்க, இது என்ன ஒரு அறிக்கை விடுங்க, வீரத்தமிழர் முன்னணி சார்பாக ஒரு அறிக்கை விடுங்கன்னு பதிலே இல்லை. திருப்பி அது ரொம்ப வைரலாக போகுது, நான் என் காணொலியில் பேசியிருக்கேன், எல்லாரும் பேசுகிறாங்க, என்னை போல் சக யூடியூபர்களுக்கும் அனுப்புகிறேன், அவங்களும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப வலுப்பெற்று நான் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அதற்கு பிறகு பிஜேபி போட்டு ட்வீட் பண்ணி சீமானை முப்பாட்டன் முப்பாட்டம் எங்கே போனேன்னு கேட்ட பிறகு ஒரு அறிக்கை வருது. அப்போ எனக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா, பேசலை. அப்போ என்ன காரணம், அதுதான் சொல்கிறேங்க, பாஜகவிற்கு அந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குற வேலையை தான் சீமான் செய்கிறாரு. முருகன் என்னுடைய ஐடென்டிட்டின்னு பிடுங்கிக்காம முருகனை இன்னைக்கு தமிழக வீதி எங்கும் எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து நடத்தின விஷயம் தான் இன்னைக்கு 4 இடங்களில் வெற்றி பெற வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பாஜக என்ன சொல்லும், ஓம் காளி ஜெய் காளிம்பாங்க, பாரத மாதாக்கே ஜெயம்பாங்க, நீங்களும் நானும் பார்த்துருக்கோம். விநாயகர் சேர்த்து ஊர்வலங்கள் ஊர்வலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓம் காளி ஜெய் காளி கோஷம் தான். இப்போ வெற்றிவேல் வீரவேல்னு வந்திருக்கு, இது யார் எடுத்து இதை உருவாக்கி யார் கையில் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்றீங்க? பாஜகவோட ஆள் தான், பாஜகவுக்கு தாங்க வேலை செய்யறாங்க. நீங்க ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா காரைக்குடி தொகுதியில் ஏன் சீமான் போட்டியிடலன்னு கேக்குறேங்க. பிரதான கட்சி போட்டியிடல, சரி. இப்போ ஒரு கட்சியின் தலைவர் என்ன நினைக்கிறோம், நானாவது வெற்றி பெற்று உள்ள போனா எச்ராஜா போட்டியிடலன்னு போட்டியிடலையோ? ஆமா போட்டியிடல. எச்ராஜா கடுமையா விமர்சனம் பண்றாருங்க, விமர்சனம் பண்ற தோற்கடிக்கணும்ல, களத்தில் வீழ்த்தப்படல. பாஜக மனித குலத்தின் எதிரின்னு பேசினா, அப்போ மனித குலத்தின் எதிரி உங்கள் சொந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதியிலே நிற்கும் போது ஏன் போட்டியிடலை? இயல்பாகவே உங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதி, ஏன் போட்டியிடலை? அதுவும் பிரதான கட்சி எதுவும் இல்லை, திமுகவும் இல்லை, அதிமுகவும் போட்டியிடலை. போட்டியிடுவது காங்கிரஸும் பாஜகவும், சின்ன அங்க வீக், ரெண்டு பேருமே வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி. இவர் சொல்லுவாரு, அது வந்து எங்களுக்கு தமிழ் இன எதிரி, இவங்க மாநில குலத்தின் எதிரியும் பாரு, அந்த ரெண்டு சக்தியும் தான் அங்க போட்டியிடுது. அந்த ரெண்டு சக்திகளுக்கு இங்க உள்ள செல்வாக்கு நமக்கு வந்து என்ன, இவங்களோட பார்வையில என்னன்னு எடுத்துங்க. நான் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை அப்படி பார்க்கல, நான் அந்த செல்வாக்கு அப்ப பாத்துங்க. ஆனா அவர் அங்கதான் போட்டிட்டு இருக்கணும், ஆனா அங்க போட்டியிடல. இதை கேள்வி கேட்டேன், அண்ணனுக்கு எங்க போட்டியிடணும்னு எனக்கு தெரியும். நான் இதை வந்து அடுத்தது தந்தி டிவி பேட்டியில பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்க, நான் போட்டிட்டு இருந்தா வெற்றி பெற்றுக்கலாம், நான் மட்டும் போய் என்னங்க பண்ண போறேன், நான் போய் ஒன்றும் பண்ண போறதில்ல, தம்பிங்க எல்லாம் இல்லாம அங்க போய் நின்று ஒன்றும் ஆக போறதில்ல. இப்படி விஜயகாந்த் நடிச்சிருந்தா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது. முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறாரு, உள்ள போய் சட்டமன்றத்தில் தான் யாருங்கிற தனிநபரா ஒரு ஆளா காட்டினாரா இல்லையா அந்த 5 வருஷத்துல? அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர்கள் எத்தனை உறுப்பினர் என்ன சொல்ல வரீங்க, ஓட்டு அரசியல் என்ன பயணத்தை நோக்கி போறாரு? ஓட்டு அரசியல்ல, இவர் கமிஷனுக்காக அரசியல் செய்கிறார், அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. நான் என்ன சிம்பிளா சொல்றேன், இந்த காரைக்குடியில் திமுகவுக்கு போன உடனே இதெல்லாம் பேசுறீங்க, அப்போ அப்படி என்ன அங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்க? அதுதாங்க சொல்றீங்க, வந்து பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க, திரு ராஜீவ்காந்தி பேசுறாரு, எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போயிட்டு இன்னைக்கு எனக்கு வந்து ரேடிசன்ல ஒரு ரூம் போடல, ரூம் போட மாட்டேன்னா நான் வரமாட்டேன், ஜிம் இருந்தா வரமாட்டேன், ஜிம் இல்லைன்னு சொன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. வெளியே வந்துட்டு பேசுறீங்க நீங்க, இல்ல இல்ல, இதை வந்து நான் உள்ள இருக்கும்போது நீங்க எல்லாம் பாத்தீங்களா? இல்ல இல்ல, இதை வந்து நானு திமுகவில் இணைவதற்கு முன்னாடி மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சேலத்தில் இருக்க அருளிடன், அருளினியன் வந்து இப்ப வள்ளுவ பண்பாட்டு அமைப்புன்னு ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இயக்கமா நடத்துறாரு. அவர்கிட்ட கேக்குறேன், என்ன அருள் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையை பாதி அளவுக்கு தொலைச்சிட்ட, நீ பேசுங்க, நீங்க எல்லாம் பேசாம இருக்கிறது தவறு, இன்னைக்கு நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நான் எனக்கு எந்த கட்சி பின்புலமும் இல்லை, நான் தனியா தான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், நான் பேசுகிறேன்னு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு ரூம் போட்டோம், அந்த அறை ஏசியாரா, ஆனா அங்க வேணான்ட்டு ராடிசன் ஹோட்டலில் ரூம் போடுறாரு, அங்கே 15,000 ரூபா நாங்களே பிச்சை எடுத்து உண்டியல் குலுக்கி அந்த இது கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய்க்கு எப்படி எங்களால் ரூம் போட முடியும், இவர் பாட்டே வந்து போட்டுட்டு போகிறாரு
அதே மாதிரி ஒரு வழக்குக்காக வந்தவர் வந்து அந்த ரூம்ல வந்து ஜிம் இருக்கான்னு கேக்குறாரு. அந்த ஹோட்டல்ல வழக்குக்காக 10 நாள் இருந்து கையெழுத்து போடணும். அஸ்தம்பட்டியில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுது. அதுக்கு வந்தப்பதான் அந்த ஜிம் மேட்டர் கேட்கறாரு. இது அடிப்படை வசதியில ஒன்னு கேட்டிருப்பாரு, அதையே நீங்க வந்து பெரிதுபடுத்து. அப்படின்னா கக்கன் காமராஜர் மேடையில் பேசக்கூடாது. கக்கன் யார் தெரியுமா தம்பி? தன்னோட கட்சி பணத்தை வந்து ஒரு மூட்டையை தோல்ல வச்சுக்கிட்டு, தம்பி வயிறு பசியா இருக்கு, ஒரு டீயும் மண்ணும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டவருப்பா. என்ன பையில இருக்குன்னு கேட்டதுக்கு, பணம் தான், இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு டீ கொடுக்க யோசிச்சிங்க சொன்ன சீமான் எங்களுக்கு மேடையில் நின்று சொல்லி கொடுக்குறாரு. எப்போ கக்கனையும் காமராஜரும் அண்ணன் சொல்கிறாரு, அண்ணனும் கக்கனும் காமராஜர் மாதிரி இருப்பாருன்னு எதிர்பார்த்தா அண்ணன் ரேடிசன் ஹோட்டலில் தான் ரூம் போடணுங்கிறாருன்னு அருள்லையன் அந்த தரப்பு வாதத்தை வைக்கிறாரு. சரிதான், அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சு சீமானே ரூம் போட்டியானே. இல்லை, எல்லா கட்சியிலும் இந்த நன்கொடை வாங்குறது, உதவிகள் கேட்குறது, அதெல்லாம் இயல்பு தான். இன்னொன்று, புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிலர் உதவி பண்ணுறாங்கன்றது அது அவங்களே கூட சிலர் ஒத்துருக்காங்க. அதெல்லாம் கணக்கே இருக்குது, அவங்க ஓப்பனாகவே வெளிப்படையாக அதெல்லாம் காட்டுறாங்க. அதுதான் இல்லைன்ற அதான் கேள்வி. வெப்சைட்ல அக்கவுண்ட் நம்பர் போட்டு கேட்டு. இப்ப இல்ல அதான் நான் சொல்றேன். 2016 நான் கட்சியில இருக்கும்போது நான் வீடியோ போடுறேன். கட்சியில் வெளிப்படையான நிர்வாகத்தை இந்தியாவிலேயே முதன் முதல்ல நாம் தமிழர் கட்சி காட்டியிருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் வச்சிருக்கேன், வேணா அதை வேணா காட்டுறேன். ஆனா அதே 2018 பிறகு அந்த விஷயத்தை எதுவுமே காட்டல. நீங்க சொல்றீங்க டென்மார்க்கை போல வெளிப்படையான நிர்வாகம் நான் தருவேன்றீங்க, கட்சியிலே வெளிப்படைத்தன்மை இல்ல. ஏன் காட்டிக்கிட்டு இருந்த சைட்ல காட்டிட்டு இருந்த வரவு செலவு கணக்கை காட்டல? அப்ப கட்சியிலே வரவு செலவு கணக்கை காட்டலன்னா நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஏமாற்றப்படுகிறார்கள். நீங்க ஒரு கட்சி தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இனிமே ஒரு காலங்களை பாருங்களேன், அதோட விழுக்காடு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க லோக்கல் பாடியில அரசியல் கட்சிகளோட ஒப்பந்தம் நிறைய பேர் சொல்றீங்க அதிமுக சொல்றேன்ல காரைக்குடியில எதற்கு போட்டியிடல? சரி சரி, காரைக்குடியில ஒரு போட்டியிடல, அதுக்குதான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அவரு. காரைக்குடியில ஏன் போட்டியிடல? ஏன் போட்டியிடலோட டீல் பேசிட்டாருன்றீங்களா? இப்படி பாஜகவுக்காக தானங்க? பாஜகவுக்காக பேசிட்டாரு. ஆமா, பாஜகவுக்காக அங்க நிக்கல அவரு. ஆமா, நிக்கவே இல்ல. ஏங்க எச்ராஜா வின் பண்ணிட்டு நினைக்கிறாரு? ஆமா, வின் பண்ணிட்டு தான் நினைச்சாரு. வின் பண்ணிட்டு தாங்க நினைச்சாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கட்சியின் தலைவருங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கப்பட்டீங்க. நானாவது ஜெயிச்சு உள்ளே போய் என்னோட தம்பிகள் கஷ்டப்படுறான், தெரு தெருவாக இறங்கி ஓட்டு கேட்டுட்டு இருக்கான், இந்த கட்சி எங்கேன்னு மற்ற ஊடகங்கள் காட்ட மாட்டேங்குது. நான் உள்ளே போய் சட்டமன்றத்தில் பேசின பேச்சாவது, என் சட்டமன்ற தொகுதிக்கு நான் செய்கிற செயலியாவது, பக்கத்து சட்டமன்ற தொகுதிகளுக்காக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு என் கட்சிக்கு வாக்கு வரும், என் கட்சியை மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறது தான் தலைவன். நான் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்? அப்ப என்ன பண்றாரு? குலத்தின் எதிரின்றாரு அவங்களை. அப்படிதாங்க பேசுவாரு, பேச்சு தாங்க, சும்மா உழவலாக்கு அந்த மாதிரி பேசுவாரு. மேடையில பேசுற அண்ணன் எல்லாமும் அப்படியே இருக்காரா? இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன 10 ஆண்டுகளை செஞ்சுச்சு இந்த மண்ணில், அவங்களால என்ன பிரயோஜனம் என்ன செஞ்சுங்க? வன்மம் மிக்க அரசியல், ஆர்எஸ்எஸோட மோசமான ஒரு முகபாவத்தை இங்க தமிழகத்துல ஒரு கட்சியின் தலைவர்னு பார்க்காம கேவலப்படுத்தி உடல் மொழி ஆபாசம் பேசுறது, ஆபாச வார்த்தைகளால் திட்டுறது, இது எல்லாம் தமிழகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே அமைப்பு அந்த அமைப்பு தான். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்களே இல்ல அப்படின்னு சீமான் பேசிட்டாருன்னு வீடியோ போடுறீங்க. அவர் அப்படி பேச இல்ல. இதே நாம் தமிழரோட 2016 ஆட்சி வரைவு, இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஓகே, மதத்தின் அடிப்படையில் அவர் அங்க குறிப்பிட்ட அந்த ஆட்சி வரைவில் எழுதியிருக்காரு. அது வந்து நான் ட்விட்டர்ல கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன சொல்றாரு, உன்னிப்பாக பார்க்கக்கூடியவர்கள், அதாவது அவங்க மீது கண்ணோட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆட்சி வரைவில் இருக்கு. இது குறித்து வந்து இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த சிலர் வந்து அப்போ இருந்த அண்ணன் சாகுல் அமைச்சிருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டபோது இது ஒரு எழுத்துப்படை, இதை மாத்திடுறோம். நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியவர்கள், கவனிக்க வேண்டியவர்கள் அப்படின்னு அவங்களை என்னத்தை கவனிக்கணும்? அது அதில் இன்னொரு வார்த்தை இருந்தான்னு இருந்தீங்க நீங்களாம். இல்லை, நான் 2016 உடன் தான் இருந்தேன். நான் சொல்றேன், அந்த ஆட்சி வரைவு நாங்கள் மாத்திடுவோம் நாங்கள், ஆனால் மாத்திரை இல்லை, இன்றைய வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. உன்னிப்பாக கவனிக்க வேண்டியவர்கள் என்ன மீன் பண்ணார் அப்போ? என்ன மீன் பண்ணதாக நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன், இவர்கள் வந்து அந்த எண்ணம் வேறு. இப்போ வந்து எதற்கு மதத்தை வந்து எடுத்துக்கணும் கையில், எதற்கு தாய் மதம் திரும்பணும்? அப்போ தாய் மதம் திரும்பினா சீமான் எப்போ திரும்புவார்? அதான் கேள்வி. அவர் எதுக்கு திரும்பணும்? இல்லை, அவர் தாய் மதம் திரும்பணும்ட்டாரு. இப்போ அவர் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னா அவர் கூப்பிடல. நீங்கள் ஏன் வந்து ஒரு சென்டென்ஸை முழுமையாக பாருங்கள், வெட்டி ஒட்டி ஏதாவது ஒரு 19 செகண்டை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, அது தவறு இல்லை. இல்லை, அவர் பேசின முழுமையான வீடியோவை நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். இல்லை, நானும் பார்த்தேன். சரி, அவர் என்ன சொல்கிறாரு, இறக்குமதி செய்யப்பட்ட மதங்கள்,
இந்த வார்த்தையை வேற யார் பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? இல்ல, இதை யாரும் சொல்லியிருக்காங்க? மறைந்த பழனி பாபா அவர்கள் பயன்படுத்திருக்கிறாரு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தமிழர்கள் இல்லைன்னு நீங்க வந்து ஒரு இடத்துல என்ன சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருக்க காணொலிகள் இருக்கு. அதையும் இப்ப எடுத்து திருப்பி போட்டு இருக்காங்க. அண்ணா சீமான் இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கன்ட்டு அந்த காணொலிகளும் வந்துட்டு இருக்கு. பழனி பாபாவோட காணொலிகள் சீமான் அவர்கள் மேடைக்கு மேடை எப்படி பேசுறாங்க, அந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தா அங்க பழனி பாபாவை கோட் பண்ணுவாரு, அங்க வந்து காகித மில்லத்தை கோட் பண்ணுவாரு. அங்க அவர்கள் இல்லைன்னா அதை பேச வேண்டிய தேவை இல்லை. இந்துக்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு, சரியா? அப்படிதானே சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்க பாக்கணும். இங்க உட்கார்ந்துகிட்டு இவரு ஒரு அரசியல பேச முடியாது. அப்ப இந்துக்கள் இந்து ஏத்துக்கிறீங்க? இந்து இன்னைய வரைக்கும் அரசு கெசட்ல இருக்கிறது இருக்குங்க. திமுக ஏத்துக்குது. கெசட்ல உள்ள விஷயங்க நீங்க மாத்தலாம் முடியாது. இன்னைக்கு நீங்க வந்து சீமான் சொல்றாரு, லோன் இருக்கு, நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துறேன்னு பைத்தியகார ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். சரி, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தா இந்திய ஒன்றியம் ஒத்துக்குமா? அவர் சொல்றாரு, ஒன்றிய அரசின் உட்பட்டு மாநில அரசின் அதிகாரங்கள் எவ்வளவு இருக்குன்னே தெரியாம பேசிட்டு இருக்காருங்க. 100 நாள் வேலை திட்டத்தை போய் கேவலமா பேசுறாங்க. மக்கள் எல்லாம் படுத்து கிடந்து சும்மா மரத்தில படுத்து கிடந்து நல்லா படுத்து கிடந்து சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. அவர் சொல்ற சென்டர்ஸ்ல நீங்க எதையாவது ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சோம்பேறியாக்குன்னு சொல்றாரு இல்லையா? இந்துக்கள் தமிழர்கள் இல்லைன்றாருங்க. உங்களால ஏன் ஒத்துக்க முடியல? உங்களால அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும்? ஒரு அரசியல் கட்சி நடத்துறவரு, 30 லட்சம் வாக்கு வாங்கினவரு, தமிழ்நாடு பூரா போய் ஓட்டு கேட்கக்கூடியவர் அப்படி சொல்றாரு. உங்களால அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக சொல்லுங்களா? நாங்கள் எங்க கட்சிக்கு உட்பட்டு தான் என்னோட கருத்தை வெளிப்படுத்த முடியும். நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுகவுல சேரத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க? புதுசா செயின் எல்லாம் கழுத்துல போட ஆரம்பிக்கிறீங்க, கார் எல்லாம் புதுசு புதுசா வாங்குறீங்க. இல்ல, நான் செயின் வந்து காசு கொடுத்தாங்களா? இல்ல இல்ல, அதான் இது இந்த கேள்வியை தான் தற்குறிகள் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து நினைக்கிறது என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கவங்களாம் பிச்சைக்காரன் தான் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்ல போயிட்டு புதுசா ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அங்க காசு கொடுத்துட்டாங்க. ஆடி கார் கொடுக்குறாங்கன்னா அண்ணனே முதல்ல வந்து ஆடிக்கார். நீங்க அப்படி ஏன் என்ன விமர்சனம் பண்றாங்களா? அப்படிதான் சொல்றாங்க, ஆடிக்கார் கொடுத்து திமுக சேர்த்துட்டாங்க, 1000 ரூபா கிடைக்குமான்னு முதல்ல கேட்டு சொல்ல சொல்லுங்க. ஆடிக்கார் கொடுத்து யாராவது சேர்ப்பாங்களாங்க? இவங்களை வந்து நான் வந்து விமர்சிச்சிருக்கேன். சுந்தரவல்லி அவர்களை, தம்பி செயின் போட்ட தம்பி வந்து எல்லாம் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு விமர்சிச்சிருக்காங்க. நான் நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது நான் என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு இந்த செயின் இந்த மோதிரம் எல்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து அப்பிலிருந்து எனக்கு இது வந்து வாங்கின 2வது கார். என்கிட்ட நாம் தமிழர் கட்சியில ஏன் சீமானுக்கு தெரியும், சீமான கட்சியில இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர் பலருக்கும் தெரியும். நான் அவர் இருக்கிற தம்பி திரைக்களத்துக்கு காரில் தான் போவேன். என் கார் தான் நான் கார். அப்பயே வந்து நான் வந்து ஃபோக்ஸ் வாகன் போலோ ஜிடி வச்சுருந்தேன். நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவன், எனக்கு குடும்ப பின்புலம் இருக்குது. என்னுடைய அப்பா ஒரு மத்திய கவர்மெண்ட் வேலை செய்வாங்க, எங்கள் அம்மா ஒரு டீச்சரு, நான் வந்து வீட்டுக்கு ஒரு பையன். எனக்குன்னு வந்து செல்வாக்கு இருக்குது, என் குடும்பம் பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து ஆசைப்பட்டு எனக்கு கார்னால் கொஞ்சம் இஷ்டம், சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் கார் இந்த மாதிரிலாம் பழகணும். நான் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நான் 10 ஆண்டுகளுக்கு மேலே மென்பொருள் துறையில் இருக்கேன். 2012 பொறியியல் முடிச்சுட்டு நான் இருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம போயிருப்பாரா விக்கி? அப்படின்னா நான் எதிர்பார்ப்புக்காக எல்லாம் இங்க வரல. இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைய வரைக்கும் நான் எந்த பொறுப்புலையும் இல்லை. இது வரைக்கும் சொல்றேன், அதிகாரப்பூர்வ பொறுப்புல எந்த இடத்துலயும் இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடிலேயே நான் இணைந்துட்டேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆகப்போது, நான் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனாலும் எனக்குன்னு அண்ணன்கள் என்னை வந்து எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. அண்ணன் டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும், அண்ணன் அன்பில் மகேஷாக இருக்கட்டும், என்னுடைய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், இல்லை என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற உடன்பிறப்புகள் அத்தனை பேராக இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்குது. அது போதும். நான் வேறு எதையும் எதிர்பார்த்தோம் இல்லை. இன்னைக்கு இவங்க பேசுகிற இந்த அவதூறு, இந்த கேவலமான வார்த்தை இருக்குல்ல, இதை கேட்டால் தாங்க இவ்வளோ தூரம் கோவப்படுறது. எங்கே திரும்ப கோவப்படுறேன்? 6 ஆண்டுகளாக பேசியிருக்கோம் இந்த கட்சிகளை, திமுக அதிமுக விசிக பாமக எல்லாரையும் பேசியிருக்கோம். ஒரு அவது ஒரு கெட்ட வார்த்தை பேசலை, வந்து மிரட்டுறதுக்கு யாரும் வரல, ஃபோன் அடிக்கலை. என்னோட யாரோ முகம் தெரியாதவர்கள் சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் பேரில் அவருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டோ இல்லை விவசாய சங்கத்தை வச்சு இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய பொது என்னுடைய பர்சனல் நம்பரை ஒரு யூடியூப் சேனல், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிங்கப்பூர்லேருந்து பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனல்லேருந்து எடுத்து வெளியில் என்னோடய பர்சனல் நம்பரை போட்டு அவ்வளோ ஆபாசமாக பேசி தரக்குறைவா, என்ன மட்டும் இல்லை அவங்க அனந்தி சசிதரன்லாம் தரக்குறைவா பேசினது, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர சிறப்பு, நான் வந்து லைக் பண்ணுவேன், உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு தான் இருந்தேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அந்த யூடியூபரை. அவர் அவ்வளோ தூரம் பண்ண பிறகு எனக்கு வந்து 2 நாட்கள் என்னோட ஃபோனை எடுக்க முடியல. அவ்வளோ அழைப்புகள், ஃபோனை எடுத்தா இது சீமானே ஏத்துக்க மாட்டாருங்க. நீங்க ஏன் சீமானே சொல்லி பேச வைக்கிறாருன்ற மாதிரி நீங்க வரீங்க? இப்ப சீமான் சொல்லி பேசலன்னு நான் சொல்ல பேசுறாருன்னு சொல்ல, அப்போ ஒரு கட்சியை விமர்சிக்கிறேன், அந்த கட்சியின் தலைவரை விமர்சிக்கிறேன்னா இந்த தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் 6 ஆண்டுகளாக விமர்சிச்சிருக்கேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சிருக்கேன். என்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அதிமுகவோட மாவட்ட செயலாளரோட வீடு. அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 10 ஆண்டுகளாக இருக்காரு. என்னை ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு கேட்டதில்லை, என்னடா தம்பி அப்படின்னு கூட கேட்டதில்லை.
ஆனால் இவர்களுடைய வார்த்தைகளும் அந்த பேச்சுகளும் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கும்போது தான் நிச்சயமாக இந்த கட்சி இந்த மண்ணில் இருக்கவே கூடாது. இன்றைக்கி கட்சியில் முரண்பட்டு வெளியில் வந்து பேசின நமக்கு இவ்வளோ தூரம் ஆபாச சொற்கள்னா, வெளியிலிருந்து விமர்சிக்கிற இன்னைக்கு சுந்தரவள்ளி சொல்றதெல்லாம் நான் வெளியில வந்த பிறகு தாங்க தெரியுது. என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன பணியாற்றிய தம்பிகளுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவர்கள் வந்து நிச்சயம் பாதிக்கப்பட்டால் தான் புரியும். என்னை விட வேகமாக பேசுவான். நான் எப்படி ஒரு 5 வருஷம் அங்கே இருந்துட்டு வெளியில் வந்து இவ்வளோ தூரம் மூர்க்கமாக பேசுகிறானோ, அங்கே நடந்த விஷயங்களை என்னை விட வேகமாக வந்து வெளியில் பேசுவான். இது வந்து ஒரு வளர்பிறை தேவை அமைப்பு. ஒரு 3 வருஷம் வருவான் காலேஜ் படிக்கிற மாதிரி, வெளில வந்து நின்று அவனே திட்டுவான். இன்னைக்கு என் கூட 2014 காலகட்டங்களில் உள்ள வந்த யாருமே இன்னைக்கு கட்சியில் கிடையாது. நான் வெளியில் வந்தப்போ கூட யாரும் கிடையாது. அதற்கு முன்னாடியே 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ போயிட்டாங்க. நீங்கள் அதே எடுத்துங்க, அவர்களுடைய வேட்பாளர்கள் கட்சியில் இருக்காங்கலாம் பாருங்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே மேடையில் 234, அந்த மேடையில் அருகிலேயே நின்னவன். நான் சொல்கிறேன், 233 வேட்பாளர்களுக்கு ஒரு ஆளை விட்டுருங்க, பாக்கி வேட்பாளர்கள்லாம் இன்னைக்கு கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல சொல்லுங்க. இல்லை இல்லையா? இல்லை இல்லை, கிட்டத்தட்ட 200 பேர் இல்லை. அண்ணன் சொல்கிறாரு, என்கிட்ட காசு இல்லைப்பா, ஆட்சி வரவே 2016 ஆட்சி வரவே இந்த வருஷம் எடுத்து காட்டுறாங்க. என்ன காசு இல்லை, ஆனால் மசாஜர் சீட்டு வச்ச வேனு மட்டும் 3 சீட்டு மசாஜர் சீட்டு, அது என்னன்னு கேள்வி கேட்க வேண்டியது. பாக்கியராசன் எடுத்து திட்டு போடுறாரு, பார்த்தீங்களா எங்கள் மேடைகள் எங்கே இருக்கிறது? ஒரு மாட்டு வண்டியை நிறுத்தி மாட்டு வண்டியில் பேசுகிறான். மாட்டு வண்டியில் ஏறி நிற்கிறீங்க, அதற்கு முன்னாடி எதில் வந்தீங்க? விமானத்தில் வந்து, விமானத்துலேருந்து மகிழுந்தில் வந்து, மகிழுந்துலேருந்து மாட்டு வண்டியில் ஏறி நிற்கிறீங்க, என்ன வித்தியாசம்? சரி, அப்போ நீங்கள் பேசுகிற அரசியல் முழுக்க முழுக்க நீங்கள் செய்கிற செயலுக்கு அப்பாற்பட்டது. அதை நம்பி ஏமாந்து போகிற இளைஞர்கள் யார் தெரியுமா? புதுசாக அந்த அரசியலை நோக்கி ஒரு பார்வை கொண்டு பார்க்குற பாருங்க. அந்த உணர்ச்சி வகைப்பட்டு நீங்கள் மன்னார்குடி விக்னேஷுடைய குடும்பம், அந்த அம்மாவை ஆபாசமாக கெட்டவத்தில் பேசுனாங்க, பொறுத்துக்க முடியல. ஏன்னா உங்கள் கட்சிக்காக, உங்கள் கட்சி கூட்டத்தில் அதுவும் வந்து நின்று காவிரிக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த குடும்பத்தை இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. நான் தான் அப்புறம் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்பு கொண்டு சொன்னார், தம்பி குடும்பத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா கோரிக்கைகள் இருக்கிறாங்க, நீ வந்து அதை வந்து அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் போனேன், சந்தித்தேன், சந்தித்து சொன்னேன், நிச்சயம் சந்திக்கிறேன் தம்பினாரு. அடுத்த வாரமே அவர் மன்னார்குடிக்கு வந்தபோது எனக்கு அழைத்து சொன்னார், வர சொல்லு தம்பின்னு. அந்த விக்னேஷுடைய தாயார், விக்னேஷுடைய தந்தை, அவங்க அக்கா, அந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு கண்பார் ரொம்பவே மோசமாக இருக்குது. இவங்க அக்காவுக்கு வேலை இல்லை, அவங்க திருமணம் ஆகிட்டு அவங்க அப்பா ரொம்ப உடல் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கார், சொந்த வீடு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அந்த குடும்பம் இருக்குது. அவங்க என் தம்பியோட தியாகத்தை வந்து அங்கீகரிக்க வேண்டும், அதான் கேட்குறாங்க. அனிதாவின் மரணத்தை அங்கீகரித்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னுடைய தம்பியின் மரணம் காவிரிக்காக கட்சி கடந்து பாருங்கள், அதுதான் கோரிக்கை வைக்கிறேன், என் குடும்பத்துக்கு கூட ஒன்று செய்யணும் அப்படி கேட்டாங்க. நான் உண்மையாக பார்த்தேன், இந்த கோரிக்கைக்காக தான் ஏதோ கேட்பாங்க, வேறு ஏதாவது கேட்பாங்க, குடும்பத்திற்கு சூழ்நிலைக்காக ஏதாவது கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்களோட எண்ணம் வேறு. ஆனால் அவங்களையும் திராவிட அரசியலுக்கு எதிராக பேச வச்சு பல மேடைகளில் இன்றைக்கி அந்த அம்மா வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு. அவங்கள அவ்வளோ ஆபாசம், நீங்கள் சொன்ன பல வலைவலிகள் அவங்கள எவ்வளோ தூரம் வந்து திட்டி வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க மோசமான ஒரு அமைப்பு. அதை வந்து விட்டுட்டு போக முடியல. நம்மளை மாதிரி வேறு யாரும் ஏமாந்து போய்விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை தான் அண்ணன் ராஜீவ்காந்தி அவரும் சொல்கிறார், நாம் ஏமாந்து போயிட்டோம், நம்ம மாதிரி இனிமேல் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. நாம் தமிழரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நீங்கள் பதிவிட்டிருக்கீங்க. இது உங்களுடைய கருத்து, அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நண்பா. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.